வணக்கம் குழந்தைகளா, இரண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி புத்தகம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் முதல்ல வந்து நம்ம பயிற்சித்தாள் ஒன்று பார்க்க போகிறோம். பக்கம் எண் ஒன்றில் இருக்குது. அலகு ஒன்று வடிவியல் பகுதியில் இருக்கக்கூடியது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் எடுத்த உடனே பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கன சதுர வடிவத்தினை கண்டுபிடித்து வண்ணம் தீட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே நாலு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, நாலு ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது வந்து கன சதுர வடிவம் கொண்டது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நான்கு உருவங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆ உருவம் வந்து பாருங்கள், அது சதுர வடிவத்தில் இருக்குது. அதற்குள்ளே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அது கன சதுரத்தில் நமக்கு வராது. இரண்டாவது ஆ ஆப்ஷன் பாருங்கள், அதுவும் உருளை வடிவத்தில் இருக்குது. இ மூன்றாவது பாருங்கள், அது வந்து கோள வடிவத்தில் இருக்குது. அடுத்தது வந்து நான்காவது இருக்கக்கூடிய அந்த நம்ம கனசதுர கட்டை, நம்ம தாயோட விளையாடக்கூடிய அந்த டைஸ் தான் வந்து கனசதுர வடிவத்தில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு வண்ணம் தீட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் உள்ள ஏதாவது ஒரு கலர் பென்சில் வச்சு நீங்கள் அழகாக கலர் பண்ணிவிடுங்க இதை. ஓகே, நான்காவது ஆப்ஷனை வந்து நல்லா அழகாக கலர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இதுதான் வந்து கனசதுர வடிவம். அடுத்தது இரண்டாவது குவெஸ்டின் பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பால் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பால் வந்து என்ன வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பால் வந்து நமக்கு தெரியும் என்ன வடிவம் அப்படின்னா கோள வடிவம் இல்லையா, கோள வடிவம். அடுத்தது மூன்றாவது பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் முப்பரிமாண வடிவங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேஜஸ்லேயும் வந்து நிறையா படங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் முப்பரிமாண வடிவங்கள் எது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் கனசதுரம் இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு முப்பரிமாண வடிவம் தான். அடுத்தது வந்து கீழே அடுத்தது என்ன இருக்குன்னா, இது ஒரு நம்ம விளையாடும் பொழுது கோன் மாதிரி கீழே வைப்பாங்க இல்லையா, ஸோ அதுவும் வந்து ஒரு முப்பரிமாண வடிவம் தான். அதாவது கூம்பு வடிவத்தில் இருக்குது. இப்போ இரண்டு வடிவம் ஆயிடுச்சு. அடுத்த சதுரம் வந்து முப்பரிமாணம் கிடையாது. அடுத்தது வந்து ஒரு உருளை கட்டை இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு முப்பரிமாண வடிவம் தான். அதே போல் நான்காவது ஒரு டிவி பெட்டி இருக்கு இல்லையா, அதுவும் கன செவ்வகத்தில் வரும். இப்போ அதுவும் ஒரு முப்பரிமாண வடிவம். அடுத்தது செவ்வகம் வந்து வெறும் செவ்வகம் கொடுத்துருக்காங்க, அது முப்பரிமாணம் கிடையாது. அடுத்தது வந்து ஒரு பால் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது ஒரு முப்பரிமாண வடிவம். இதெல்லாம் டிக் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்தது வந்து ஒரு மாதுளம் பழம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதுவும் ஒரு முப்பரிமாண வடிவம் தான். அப்போ மொத்தம் கவுண்ட் பண்ணுங்கள், ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து, மொத்தம் ஆறு உருவங்கள் அப்படிங்கிறதா ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. ஆறு வடிவங்கள் வந்து எதில் இருக்குன்னா முப்பரிமாண வடிவத்தில் இருக்குது. அடுத்தது நாலாவது பக்கத்துக்கு வாங்க, கீழ்காணும் படத்தில் உள்ள வடிவங்களை எண்ணி வட்டத்தில் குறிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த படத்தில் நிறைய வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வடிவங்களை நம்ம எண்ணி கீழே இருக்கக்கூடிய வட்டத்தில் எழுதணும். கீழே வந்து பாருங்கள், சதுரம் எவ்வளவு, செவ்வகம் எவ்வளோ, முக்கோணம் எவ்வளவு, வட்டம் எவ்வளவு அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு சதுரம் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு, நான்கு இங்கே ஆறு சதுரம், இங்கே ஏழு எட்டு, தென் இங்கே ஒரு பெரிய சதுரம் இருக்குது ஒன்பது இல்லையா, அவ்வளவுதான். இது வேறு இடத்துல சதுரம் எங்கேயும் கிடையாது. ஸோ அப்போ சதுரங்கள் நேராக ஒன்பது அப்படின்னு எழுதியிருங்க. சதுரங்கள் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் வந்து ஒன்பது அப்படின்னு நீங்கள் அழகாக நீட்டாக எழுதிக்கோங்க. அடுத்தது செவ்வகம் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், செவ்வகம் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு வந்து ஒரு கதவு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து செவ்வக வடிவத்தில் இருக்குது. தென் வேறு எங்கேயுமே வந்து செவ்வக வடிவம் கிடையா, வீடு வந்து அதே போல் வீடு இருக்கு இல்லையா, இந்த வீடு வந்து செவ்வக வடிவத்தில் இருக்குது. ஸோ அதனால் செவ்வகம் வந்து இரண்டு அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது முக்கோணம் பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இரண்டு முக்கோணங்கள் இருக்குது. வேறு இடத்துல எங்கேயுமே முக்கோணம் இல்லை. ஸோ அதனால் முக்கோணமும் இரண்டு அப்படின்னு எழுதிக்கோங்க. வட்டத்துக்கு நேராக வந்து வட்டம் வந்து பாருங்கள், ஒன்று ரெண்டு மூன்று, வேறு எங்கே இருக்குன்னா கீழே பாருங்கள், நான் பூவில் இருக்குது நாலு அஞ்சு ஆறு, கீழே பூவில் இந்த இடத்துக்கு ஏழு எட்டு ஒன்பது, மொத்தம் ஒன்பது இருக்குது. அப்போ வட்டம் வந்து நீங்கள் ஒன்பது அப்படின்னு எழுதிக்கோங்க. அதாவது சதுரம் வந்து ஒன்பது, செவ்வகம் வந்து ரெண்டு, முக்கோணம் இரண்டு, வட்டம் வந்து ஒன்பது, இதை எழுதிக்கோங்க. அடுத்தது தென்
ஏஸ் ரோமன் லெட்டர் செகண்ட் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்வியின் 5, ஒரு சதுரம் டேஸ் சம பக்கங்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சதுரம் வந்து எத்தனை சம பக்கங்களை கொண்டது? 4 அப்படின்னு 4 பக்கங்கள் இருக்கும் சதுரத்துக்கு. அதனால் நம்ம இந்த இடத்துக்கு வந்து 4 அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து வளையலின் வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வளையல் நீங்கள் எல்லாருமே கையில் போட்டிருப்பீங்க, அதை பார்த்துருப்பீங்க. வளையல் வந்து என்ன வடிவத்தில் இருக்கும்னா வட்டம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வட்டம் அப்படின்னு எழுதிக்கோங்க. வட்டம் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது 6 சம பக்கங்களை கொண்ட கன உருவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 பக்கமும் சமமாக இருக்கக்கூடிய கன உருவம் வந்து எதுன்னா கன சதுரம். இங்கே 3rd 1 3வதுல இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எழுதிக்கோங்க. கன சதுரம் அப்படின்னு எழுதிக்கோங்க. கனசதுரம் அப்படின்னு இங்கே மேலேயே இருக்குது, எழுதுறது தெரியலன்னா மேலே இருக்குது, அதை பார்த்து எழுதிக்கோங்க. 8வது பாருங்கள், டேஸ் கன செவ்வக வடிவம் கொண்டது. கன செவ்வக வடிவம் எது கொண்டது அப்படின்னா எழுதுகோல் பெட்டி. எழுதுகோல் அப்படின்னா நம்ம பேனால் வாங்குவோம் இல்லையா, அந்த பாக்ஸ் தான் வந்து கன செவ்வக வடிவம் கொண்டது. அப்போ எழுதுகோல் பெட்டி அப்படின்னு இந்த இடத்துக்கு எழுதிடுங்க. இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எழுத்து தெரியல அப்படின்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து எழுதுகோல் பெட்டி அப்படின்னு எழுதுங்க. அடுத்தது நாணயத்தை சுழற்றும் பொழுது டேஸ் வடிவம் உருவாகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாணயத்தை வந்து நம்ம சுழற்றும் பொழுது ஒரு அப்படியே நம்ம சுற்றி அப்படியே ரவுண்டாக வந்து நமக்கு அது சுற்றிக்கிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அது வந்து என்ன வடிவம் உருவாகும்னா கோள வடிவம், கோளம் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒரு பால் மாதிரி சுற்றும் இல்லையா, அதனால் அது வந்து கோள வடிவம். செவ்வக வடிவ பக்கமுடைய முப்பரிமாண வடிவம், செவ்வக வடிவ பக்கம் இருக்கக்கூடிய முப்பரிமாண வடிவம் என்னென்னா கன செவ்வகம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து கடைசியாக இருக்கக்கூடியது கன செவ்வகம் அப்படி எழுதிக்கோங்க. கனசெவ்வகம் அடுத்தது பாருங்கள். அடுத்தது நம்ம கொடுக்கப்பட்டுள்ள படத்திற்கு பொருத்தமான பதிலை வட்டமிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படத்தில் மேலே இருக்கக்கூடிய உருவம் வந்து என்னது அப்படின்னா உருளை, கீழே இருக்கக்கூடிய உருவம் வந்து கூம்பு. அப்போ நமக்கு என்ன என்ன அப்படின்னா உருளை மற்றும் கூம்பு அப்படின்னு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் 3 இருக்குது பாருங்கள், கரெக்டு. கூம்பு மற்றும் உருளை அப்படிங்கிறதா சரியான பதில். 3rd 1 E இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 12வது கேள்வி, இந்த வடிவம் கீழ்கண்ட எந்த வடிவத்தை போன்று உள்ளது? இப்போ நமக்கு ஒரு டேங்க் மாதிரி கொடுத்து பைப்பெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த வடிவத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் என்ன வடிவம் அப்படின்னா உருளை வடிவம். இப்போ உருளை வடிவத்தை போல் இருக்குது. அடுத்தது கேள்வியின் 13 வாங்க, டேஸ் கூம்பு வடிவத்தை போன்றது. இதில் வந்து எது கூம்பு வடிவத்தில் இருக்குது அப்படின்னா பாருங்கள், இங்கே வந்து ஐஸ்கிரீம் கோன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கூம்பு வடிவத்தில் இருக்குது, மற்றதெல்லாம் வேறு வடிவத்தில் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து நம்ம பயிற்சித்தாள் 2 வந்து பார்க்குறோம். ஸோ பயிற்சித்தாள் 2 அதே தான், அழகு 1 வடிவியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். 29 முன்னி, 29 முன்னால் இருக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர் அப்படின்னா 28 அப்படின்னு 28 அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 50 தொடரி, 50 அடுத்து வரக்கூடிய எண் என்ன அப்படின்னா 51 ஆப்ஷன் ஆ அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3rd 1 பாருங்கள், 18 குறிக்கும் ஆணிமணி சட்டத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1கள் ஸ்தானத்தில் 8 இருக்குது, 10கள் ஸ்தானத்தில் 1 இருக்குது இல்லையா. அப்போ 8 1 அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், இங்கே தான் 1கள் ஸ்தானத்தில் 8 இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. அப்போ 10களில் 1 8 இருக்கிறனால விடை வந்து ஆப்ஷன் இ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4வது கேள்வி பாருங்கள், 5 10கள் மற்றும் 3 1களை குறிக்கும் குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 10கள் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடியது பாருங்கள், 10 20 30 தான் வருது. அப்போ 5 10கள்னால் 50 வரணும் நமக்கு. 2வதில் பாருங்கள், 10 20 30 40 50 இருக்குது, பட் 3 1கள் வந்து அங்கே இல்லை. அப்போ 3வதுலேயும் பாருங்கள், 10 20 30 40 இருக்குது, அது கூட 3 1கள் இருக்குது. 5 4வது பாருங்கள், 10 20 30 40 50 5 10களும் 3 1களும் இருக்கும். அப்போது 4வது ஆப்ஷனை விடையாக குறிச்சிக்கோங்க. தென் 5th 1 பாருங்கள், மதி
10 பூக்கள் கொண்ட 8 பூங்குத்துகள் மற்றும் 5 உதிரி பூக்கள் வைத்திருந்தார் எனில் கீழ்கண்டவற்றுள் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 8 பூங்கொத்துகள் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ 8 பூங்கொத்துகள் எங்கே இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பூங்கொத்து, அது போக 5 உதிரி பூக்கள், 1, 2, 3, 4, 5. ஸோ 5 உதிரி பூக்கள். அப்போ விடை வந்து ஆ அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க, ஆ அப்படிங்கிற விடையை குறிச்சிக்கோங்க. அடுத்தது ரோமன் லெட்டர் 2, முன்னி தொடரி மற்றும் இடைப்பட்ட எண்ணை நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 22, அதுக்கு அடுத்த எண் நமக்கு என்ன வரும், 23. அடுத்தது டேஷ் கொடுத்து 6 கொடுத்துருக்காங்க. 6 முன்னாடி வரக்கூடிய எண் என்ன, 5. இப்போ 5 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 96, அதுக்கு அடுத்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க, 97 அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 39, 39க்கு அடுத்த எண் என்ன வரும், 40 அப்படிங்கிற எண் வரும், 40 அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 50, 50க்கு அடுத்த எண் வந்து என்னது, 51 அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பாருங்கள், பயிற்சித்தாள் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். அலகு 2 எண்கள் பகுதியிலேருந்து பார்க்க போகிறோம். ஆணி மணி சட்டத்தில் உள்ள ஒன்றுகளின் எண்ணிக்கை, ஒன்றுகள் வந்து இங்கே எத்தனை ஒன்றுகள் இருக்குது, 1, 2 பார்த்திங்களா, 2 ஒன்றுகள் இருக்குது. ஸோ அப்போ விடை வந்து 2 அப்படின்னு இங்கே ஆப்ஷன் ஏல இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் ஒன், ஆணிமணி சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணின் எண் பெயர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய எண்ணில் ஒன்றுகளில் எத்தனை இருக்குது, 1 இருக்குது. 10களில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 9 10களும் 1 ஒன்றுகளும் இருக்கும். அப்போ 91 அப்படின்னு, 91 அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா பாருங்கள், கடைசி ஆப்ஷன் ஈயில் இருக்குது, 91 அப்படிங்கிறது குறிச்சிக்கோங்க. அடுத்தது தேர்ட் ஒன், ஆணி மணி சட்டத்தில் உள்ள ஒன்றுகளில் மேலும் ஒரு மணியை சேர்ப்பதால் கிடைக்கும் புதிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆணிமணி சட்டத்தில் வந்து ஒன்றுகளில் இன்னொரு மணியை வந்து சேர்க்கணும். இப்போ ஒன்றுகளில் ஏற்கனவே இருக்கிறத விட ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒன்றுகள், 10கள் வந்து 3. அப்போ 37 அப்படின்னு எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், 37 அப்படிங்கிறது ஆப்ஷன் 4 ஈயில் இருக்குது, அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க பின்னாடி பக்கம் இருக்குது. அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்கள், பின்வரும் கருத்தை சமன் செய்யும் எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 + - 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 கூட எதை கூட்டினா அது 8 விட பெரியதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 4 கூட 2 கூட்டினிங்கன்னா 6 தான் வரும், 4 கூட 3 கூட்டினிங்கன்னா 7 வரும், 4 கூட 4 கூட்டினா 8 தான் வரும், அப்போ சமமாக இருக்கும். இப்போ 4 கூட 5 கூட்டும் பொழுது தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், 8 விட பெரிய எண், 9 > 8, அதாவது 8 விட பெரிய எண் நமக்கு கிடைக்கும். அப்போது 5 அப்படிங்கிறது ஆப்ஷன் இ மார்க் பண்ணிக்கோங்க. தென் நான் 22 விட 10 அதிகம் மற்றும் 42 விட 10 குறைவான எண் எனில் நான் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 22 விட, இப்போது பாருங்கள், நான் வந்து 22 விட 10 அதிகம் அப்படின்னா 22 கூட 10 சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன விடை கிடைக்கும் அப்படின்னா 32 விடை கிடைக்கும். அதே போல் 42 விட 10 குறைவு அப்படின்னா 42 10 கழிச்சிங்கனாலும் நமக்கு என்ன கிடைக்கும், 32 கிடைக்கும். ஸோ இப்போ விடை வந்து என்ன அப்படின்னா 32 அப்படிங்கிறது. அடுத்தது கேள்வி வந்து பாருங்கள், 100 அப்படின்னு கட்டங்களில் உள்ள எண் பெயர்களை கண்டுபிடித்து அவற்றை சுற்றி வட்டமிட்டு வண்ணமடிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 100க்கு வந்து சிவம், 100 அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து நீங்கள் சிவப்பு நிறத்தில் வண்ணம் தீட்டணும். 40 அப்படிங்கிறது எங்கேன்னு கண்டுபிடிச்சோம், அதுக்கும் சிவப்பு நிறத்தில். 10ங்கிறத கண்டுபிடிச்சி அது நீளம். 30 வந்து இளஞ்சிவப்பு, 70 வந்து மஞ்சள். ஸோ இப்போ வாங்க நம்ம எது எது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 100 அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். 100 அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு இருக்கு இல்லையா, 100 நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் பாருங்கள். அதுக்கு வந்து 100ங்கிறது கண்டுபிடிச்சி அதை வந்து சிவப்பு வண்ணம் நீங்கள் தீட்டிடணும். அதுக்கு என்னது, சிவப்பு வண்ணம் தீட்டிடணும். அடுத்தது வந்து 40 அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன வண்ணம் தீட்டணும் அப்படின்னா அதுக்கும் வந்து சிவப்பு வண்ணம். 40 வந்து பாருங்கள் இந்த இடத்துக்கு இருக்குது 40. ஸோ இதுக்கும் வந்து சிவப்பு வண்ணமே நீங்கள் தீட்டிடுங்க, சிவப்பு கலர் வந்து அடிச்சிடுங்க. தென் அடுத்தது வந்து 3வது, நீலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நீல கலர் அடிக்கணும். அதுக்குண்டான எண் வந்து 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10ங்கிறது எங்கே இருக்குன்னா கண்டுபிடிங்க பாருங்கள். இங்கே 10
பத்து இருக்கு இல்லையா, அது வந்து நீல கலர் கண்டுபிடிச்சி என்ன பண்ணிருங்க, நீல கலர் அடிச்சிருங்க. தென் அடுத்தது வந்து 30 அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து இளஞ்சிவப்பு, இளஞ்சிவப்பு அப்படின்னா நம்ம ரோஸ் கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இளஞ்சிவப்பு. ஸோ 30 அப்படிங்கிறது பாருங்கள், இந்த இடத்துக்கு இருக்குது 30ங்கிறதுக்கு ரோஸ் கலர் அடிச்சிருங்க. இல்லை ரோஸ் கலர் நான் கொடுக்குறேன் பாருங்கள், அதே மாதிரி ரோஸ் கலர் வந்து கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது வந்து 70ங்கிறது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு மஞ்சள் கலர், 70 பாருங்கள் எங்கே இருக்குது, இதுக்கு வந்து மஞ்சள் கலர் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ எல்லா எண்களையும் கண்டுபிடிச்சி 2 சிவப்பு, நீலம், பிங்க்கு, மஞ்சள் எல்லா கலரும் நம்ம அடித்தாச்சு. ஸோ அடுத்தது நம்ம ஓகே, அடுத்தது வந்து நமக்கு பயிற்சித்தாள் 4 வருது, அது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். இது வரைக்கும் 3 பயிற்சித்தாளை நீங்கள் வீட்டில் செஞ்சு முடியுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.